அலை ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துலலூ யழலலூயலு யழலுயூ அழலூயூயூழலுயா ஏசுவே இறக்கமாயிரம் ஜீவனுள்ள தேவனே இரக்கமாயிரம் ஹழலுயூயா பாபரே கணாசவரா சதாருசே சாந்தி மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே கருமையான நேரத்திற்காக கோடான கோடி நன்றிகர்த்தாவே பொது பிரசன்னம் எங்களை மூடிக்கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா இறை வார்த்தையை கேட்க வாஞ்சியோடு கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு நபரையும் வேறாக தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் சுபிக்கிறேன் தடிமையை மறைத்து உமை வெளிப்படுத்த மாண்டவரே என் நாவில் இருந்து கொண்டு பேச வேண்டுமாய் சுபிக்கிறேன் ஐயா ஆமேன் 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 ஆமேசலார் கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே இப்பொழுதாவது மனம் மாறுங்கள் என்கிற தலைப்பிலே நற்செய்தியை பறைசாற்றவிருக்கின்றேன் பிரியமானவர்களே ஒட்டுமொத்த உலகமும் இந்த உலகத்திற்கு என்ன நடக்குமோ என்று நினைத்து அச்சத்தால் உறைந்து இயற்கையின் சீற்றங்களும் யுத்தங்களும் பஞ்சங்களும் தீவிரவாத வெறி செயல்களும் மனிதரை நிலைகுலைய செய்கின்றன எது எப்படி இருந்தாலும் நம்மாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை அண்மையில் உள்ளது அவர் சொன்னபடியே எல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றன என்பதை தெளிவாக அறிந்து கொண்டு இப்பொழுதாவது மனம் மாறுங்கள் வரும் பொழுது அவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள் யோவேல் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று வசனங்களை படியுங்கள் இப்பொழுதாவது உன்னா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர் நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம் இதயத்தை கிழித்துக் கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் அவர் அருள் நிறைந்தவர் இரக்கம் மிக்கவர் நீடிய பொறுமையுள்ளவர் பேரன்பு மிக்கவர் செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர் உன்னா நோம்பிருந்து அழுது புலம்பிக்கொண்டு கொண்டு முழு இதயத்தோடு திரும்பி வாருங்கள் என்கிறார் நம் ஆண்டவர் நம் ஆண்டவர் அருளும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பேரன்பும் மிக்கவர் செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகிறவர்கள் ஆகவே பிரியமானவர்களே உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம் உங்கள் இதய கிழித்து கொண்டு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிற ஆண்டவர் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம் என்றால் நீங்கள் செய்கிற செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக உங்கள் உடைமைகளில் இருந்து கடவுளுக்கு காணிக்கை செலுத்துவதை விட அன்னதானம் கொடுப்பதை விட தான தர்மங்கள் செய்வதை விட நற்செயல்களை செய்வதை விட உங்கள் இதயத்தை கிழித்து கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர் பிரியமானவர்களே நொறுங்குண்ட இருதயத்தை ஆண்டவர் அதிகம் அதிகமாக நேசிக்கிறார் இப்பொழுதாவது உண்ணா நோம்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு நீங்கள் என்னிடம் வாருங்கள் என்கிறார் ஆண்டவர் பிரியமானவர்களே நீங்க செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக அழுது புலம்பி கண்ணீர் சிந்தி நோம்பிரு ஜீங்கள் என்று சொல்கிறார் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம் உடைகளை கிழித்துக் கொள்வது ரொம்ப ஈஸிங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு உதாரணத்தை சொல்றேன் மாமரத்துல இருந்து நீங்க பத்து மாங்காய்களை திருடி விட்டீங்க மாமரத்துக்கு சொந்தக்காரர் வந்து டேய் நீ பத்து மாங்காய்களை திருடி விட்டாய் இந்த பத்து மாங்காய்களுக்கு பதிலாக நீ நூறு ரூபாய் எனக்கு கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் பத்து அடிகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் நீங்கள் எதை ஏற்றுக்கொள்வீர்கள் நூறு ரூபாயை தூக்கி போடுறத ஏற்றுக்கொள்வீங்களா அல்லது கையை நீட்டி இந்த பத்து அடி அடிச்சுக்கோ என்று சொல்வீங்களா எதை சொல்வீங்க பத்து அடி வாங்குறது அவ்வளவு ஈஸி இல்ல யாருமே அடி வாங்க விரும்ப மாட்டாங்க ஹலோ கவனமா கேளுங்க பிரியமானவர்களே இந்த உடம்ப வேதனைக்கு உள்படுத்த யாருமே விரும்ப மாட்டாங்க அடி வாங்க விரும்ப மாட்டாங்க அசிங்கப்படுத்தப்பட விரும்ப மாட்டாங்க நூறு ரூபா தானே இந்தா அப்படின்னு தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு உன் உடைய கிழிச்சுக்கிறது ரொம்ப ஈஸி ஓ பாவம் கைச்சிரா டர்ன்னு கிழிச்சு விடுறதுல என்ன கஷ்டம் இருக்குது ஒரு கஷ்டமும் கிடையாது ஆனா உன் இதயத்தை குத்தி நொறுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆகவே தான் ஆண்டவர் சொல்றாரு நீ உன் உடையில கிழிச்சிக்கிற வேண்டாம் உன் இருதயத்தை கிழிச்சுக்கோ இருதயத்தோட வா கண்ணீர் சிந்தி கதறி ஆளு உன்னானோம் இருந்து நீ அள வேண்டும் இந்த உடலை சுருக்க வேண்டும் இந்த உடலை ஒடுக்க வேண்டும் இந்த உடலை நசுக்க வேண்டும் அப்பொழுதுதான் உனக்கு பாவம் மன்னிப்பு கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆகவே பிரியமானவர்களே நீங்கள் பாவம் செய்து விட்டீர்களா அழுது புலம்பிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட வாங்க ஆண்டவரே நான் ரெண்டு பாவம் செஞ்சிட்டேயா என் பாவத்தை மன்னிங்கப்பா அப்படின்னு சொன்னால் யார் தான் உன் பாவத்தை மன்னிப்பா கண்ணீர் சேர்ந்து கதறணும் நீ பாவம் செய்துட்ட உருடைய பேரை கெடுத்துட்ட ஒரு குடும்பத்தை நாசப்படுத்திட்ட நீ நீ பேசிட்ட பொய் சொல்லிட்ட ஈஸியா எடுத்துக்கிற முடியாது நான் ஒரு பொய் தானே நான் ஒரு தானே என்று எடுத்துக்கொள்ள கூடாது என்ன செய்ய வேண்டும் தண்ணீர் சிந்தி கதையை அள வேண்டும் அப்பத்தான் நீ திரும்ப செய்ய மாட்டேன் இல்லைன்னா என்ன செய்வீங்க செஞ்ச பாவத்தையே திரும்ப 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 செய்து கொண்டே இருப்பீர்கள் ஆகவே தான் நான் சொல்கிறார் உன் இருதயத்தை கிழித்து கொண்டு உன் இதயத்தை நொறுக்கி கொண்டு என்னிடம் வா நான் பேரன்பு மிக்கவன் உன் பாவத்தை மன்னிப்பேன் என்று சொல்கிறார் யோனா மூணாம் அதிகாரம் ரெண்டுல இருந்து நாலு வர உள்ள வசனங்களையும் பிறகு பத்தாவது வசனத்தையும் வாசியுங்க நீ புறப்பட்டு நினைவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அருவி என்றார் அவ்வாறு யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினைவேக்கு சென்றார் நினிவே ஒரு மாபெரும் நகர் அதை கடக்க மூன்று நாள் ஆகும் யோனா நகருக்குள் சென்று ஒரு நாள் முழுவதும் நடந்த பின் உரத்த குரலில் இன்னும் நாற்பது நாளில் நினைவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார் கடவுள் அவர்கள் செய்ததை அனைத்தையும் பார்த்தார் அவர்கள் தீய வழியினென்று விலகியதை அவர் கண்டு தம் மனதை மாற்றிக்கொண்டார் தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை ஆண்டவருடைய நகருக்கு கடந்து சென்று இன்னும் நாளில் நினைவே அழிக்கப்படும் என்று அறிவிக்கின்றார் மக்கள் கடவுளுடைய வார்த்தையை நம்பினார்கள் அரசன் தொடங்கி நாட்டு மக்கள் எல்லாரும் சாக்குடுத்தி சாம்பலில் அமர்ந்து உண்ணா நோம்பெருந்து கதறி தன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று ஜபிக்கின்றார்கள் விட்டு விலகுகிறார்கள் அவர்கள் செய்த எல்லாவற்றையும் ஆண்டவர் கண்டார் ஆண்டவர் மனம் மாறினார் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மக்களை அழிக்காமல் விட்டுவிட்டார் ஏமாணவர்களே மனம் மாறுங்கள் நீங்கள் மனம் மாறி ஆண்டவரிடம் வரும் பொழுது உங்கள் பாவங்கள் சிறுசோ பெருசோ அவர் சத்தியம் சத்தியமாக மன்னிப்பார் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இப்பொழுதாவது மனம் திரும்புங்கள் நீங்கள் அழிந்து போவதற்கு முன்னால் கடவுளுடைய இரக்கத்தையும் பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள உபவசித்து ஊக்கமாக செவியுங்கள் குடும்பம் குடும்பமாக செவியுங்கள் ஊர் ஊராக செவியுங்கள் சபை சபையாக செவியுங்கள் அப்பொழுது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்வீர்கள் அவருடைய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்வீர்கள் எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது தம் குற்றப்பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டு விடுகிறவர் கடவுளின் இரக்கம் பெறுவர் மூடி மறைக்கிறவங்க வாழ்வு பெற மாற்றாங்கள் பாவங்களை ஒப்பு கொண்டு விட்டு விடுகிறவர்கள் வாழ்வு பெறுவார்கள் தாவீது உரியாவின் மனைவியோடு விபச்சார பாவம் செய்தார் அந்த பெண் கருவுற்றிருக்கிறாள் என்று கேள்விப்பட்டதும் அந்த பாவத்தை மூடி மறைப்பதற்காக உரியாவை கொலை செய்து விட்டார் எல்லாவற்றையும் கச்சிதமாக மூடி மறைத்து விட்டோம் என்று நினைத்து கொண்டு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்தார் ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தார் ஒவ்வொரு அசைவையும் சிந்தனையையும் சொல்லையும் செயலையும் அவர் கண்டு கொண்டே இருந்தார் ஆண்டவராய கடவுள் இறைவாக்கினர் நாத்தானை சாவீதிடம் அனுப்பினார் பிரியமானவர்களே இறைவாக்கினர் நாத்தான் கடந்து சென்று பாவத்தை சுட்டி காட்டினார் தாவித பாவத்தை சுட்டி காட்டியதுமே தாவிதுடைய உள்ளம் உடைந்தது ஐயோ நான் பாவம் செய்துட்டேன் உமக்கு எதிராக நான் பாவம் செய்துட்டேன் என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி ஏராளம் கண்ணீர் சிந்தி கதறி எழுதார் தெய்வ பயமுள்ளவராக இருந்தார் ஆகவே அவர் நொறுக்கினார் நான் பாவம் செய்தேன் பாவம் செய்தது உண்மைதான் என்று சொல்லி கண்ணீர் சிந்தி கதறி அழுதார் பிரியமானவர்களே அவர் ஆண்டவரை பார்த்து கெஞ்சிறார் ஆண்டவரே உமது பிரசன்னத்திலிருந்து என்னை தள்ளி விடாதேயும் உமது ஆவிய என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் என்று சொல்லி கெஞ்சினார் ஏராளம் கண்ணீர் சிந்திய கதறி அழுதார் ஆண்டவர் அவருடைய பாவங்களை மன்னித்தார் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட என்றால் என்ன செய்யணும் கண்ணீர் சிந்தி கதறி சும்மா பாவம் செஞ்சுட்டு ஆண்டவர் அவர் பாவம் செஞ்சுட்டப்பா தயவு மன்னிச்சுக்கருங்கப்பா அப்படின்னு சொன்னா காரியம் நடக்காது கண்ணீர் சிந்தனம் உன் உள்ளம் உடையணும் உன் இதயம் நொறுங்கணும் அப்பொழுது ஆண்டவர் இந்த புள்ள உண்மையிலேயே வேதனைப்படுதப்பா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு மன்னிப்பையும் ஆசீர்வாதங்களையும் ஏராளம் கூட்டி கொடுப்பார் பிரேசுல கட்டளைகளை உதாசீனப்படுத்தி பாவம் செய்து விட்டீர்களா செய்த பாவத்தை மூடி மறைக்காதீர்கள் செய்த பாவத்தை மூடி மறைக்கிறதும் பொய் சொல்றதும் நமக்கு கை வந்த கலையா இருக்குது அப்படிதானே ஸ்கூல்ல எடுத்துக்கிறோங்க ஒரு கிளாஸ்ல பிள்ளைங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க டேய் ஏண்டா பேசுறீங்க அப்படின்னு டீச்சர் கேட்டாக்க ஆமாம் டீச்சர் நாங்கள் தான் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையே நாங்கள் பேசலையே அப்போ இந்த பொய்யும் மறைக்கிறதும் சின்ன வயசுலேருந்து அதை வந்துகிட்டே இருக்கு சாத்தான் சிறு பிள்ளைகள்கிட்டே விதையை தூவிட்டான் பொய்யுங்கிற விதையையும் செய்த பாவத்தை மறைக்கிற விதையும் தூவி இருக்கிறான் அது பிரியமானவர்களே நீங்கள் செய்த பாவங்களை ஒரு நாளும் மறைக்க கூடாது பாவம் செய்தீங்களா ஏற்றுக்கிறேங்க ஆமாம் நான் பாவம் செய்துட்டேன் ஏசப்பா என்னை மன்னியும் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்த படைத்தவர் எல்லாவற்றையும் பார்த்து உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு ஒவ்வொரு செயலையும் அவர் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார் இருட்டறையில் நீ செய்கிற பாவத்தை அவர் கண்டு கொண்டிருக்கிறார் கடலுக்கடியில் சென்று நீ பாவம் செய்தாலும் அதையும் பார்த்து கொண்டிருக்கிறார் மனை உச்சிக்கு கடந்து சென்று செய்தாலும் அதையும் பார்த்து கொண்டு இருக்கிறார் குகைக்குள் கடந்து சென்று மறைந்து கொண்டு பாவம் செய்தாலும் அதையும் பார்த்து கொண்டு இருக்கின்றார் மண் புளியில் மறைந்து கொண்டு பாவம் செய்தாலும் அதையும் பார்க்கிறார் மரஞ்செடி கொடிகளுக்கு இடையே மறைந்து கொண்டு பாவம் செய்தாலும் அதையும் பார்த்து கொண்டு இருக்கின்றார் ஆண்டவருடைய கண்களுக்கு எதுவுமே தப்பாது தப்பாதுலார் உங்க இதயத்துல செய்கிற பாவத்தையும் அவர் பார்க்கிறார் உங்கள் கைகளால் செய்கிற பாவத்தையும் பார்க்கிறார் கண்களால் பாவத்தையும் வாயால் செய்கிற பாவத்தையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் அது பிரியமானவர்களே ஒரு நாளும் செய்த பாவத்தை மூடி மறைக்காதீர்கள் யாருக்கு தெரிய போகுது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி மட்டும் ஏமாந்து போகாதீர்கள் மேலேந்து வருது உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் யார் சில வருடங்களுக்கு முன்னால் இளம்பெண் ஒருவருக்கு திருமணம் ஏற்பாடாகி கொண்டு இருக்கிறது அந்த பெண் என்னை பார்ப்பதற்காக வந்தார் வந்தவர் ஏராளம் கண்ணீர் சிந்தி கதறி அழுதார் எனக்கு தலை வெடிக்கிறது மாதிரி இருக்குது வயிறு வெடிக்கிறது மாதிரி இருக்குது சாப்பிட முடியல தூங்க முடியல பயமா இருக்குது எங்கேயாவது ஓடி போகணும் போல இருக்குது எங்கேயாவது போய் செத்து போகணும் போல இருக்குது எனக்கு கல்யாணம் வேண்டாம் சிஸ்டர் எனக்கு கல்யாணம் வேண்டாம் அந்த மகளுக்காக நான் உருக்கமாக செவிச்சேன் அப்படி செவித்து கொண்டு இருக்கும்பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்தார் இந்த மகளுடைய பயத்திற்கு காரணம் அவள் மறைத்து வைத்திருக்கிற பாவம் என்று நான் அந்த பெண்ணு கேட்டேன் பெண்ணே நீ ஏதாவது பாவம் செய்து அதை பாவம் செய்யாம மறைச்சி வச்சிருக்கிறியாமா அப்படின்னு கேட்டதான் தாமதம் சிஸ்டம் மூணு வருஷத்துக்கு முன்னால நான் ஒரு விபச்சார பாவம் செய்தேன் அதனால கருவுற்றேன் அந்த கருவையும் களைச்சிட்டேன் அவ்வளோதான் எனக்கு வேற என்னன்னு தெரியல நான் நானாவே இல்லை அப்படின்னு சொன்னான் என்ன சொன்னா நான் நானாவே இல்லை நீங்க செய்யற பாவம் நீங்க செஞ்ச பாவத்தை மூடி மறைச்சிருக்கிறீங்க பாருங்க மூடி மறைக்கப்பட்ட பாவம் உங்களை துரத்தி கொண்டே இருக்கும் நீங்க எங்கே ஓடி ஒளிஞ்சாலும் ஒன்றும் செய்ய முடியாது உங்களுக்கு பயத்தை கொண்டு வரோம் குற்றப்பள்ளி உணர்வை கொண்டு வரோம் மன நோயை கொண்டு வரோம் உடல் பலவீனத்தையும் பெரிய நோயையும் கொண்டு பிரியமானவர்களே அச்ச நடுக்கத்தோடு நீங்க ஏதாவது பாவம் செய்திருந்தாக்கோ தெரிஞ்சோ தெரியாமலோ பாவம் செய்து உங்க அப்பாவுக்கு பயந்துக்கிட்டோம் அம்மாவுக்கு பயந்துகிட்டோம் மாமனாருக்கு பயந்துக்கிட்டோம் மாமியாருக்கு பயந்துக்கிட்டோம் கணவனுக்கும் பயந்துக்கிட்டோம் அதை மூடி மறைத்து வைத்திருக்கிறீர்கள் என்றால் இன்றைக்கே பாவ அறிக்கை செய்து பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ரெய்சலோர் ரைய்சலோ நோய்வாய்பட்டு பத்து வருடங்களாக படுக்கையிலே இருந்த ஒரு சகோதரனை சந்திப்பதற்காக நான் கடந்து சென்றேன் அவர்காக ஜபம் பண்ணேன் அப்படியா நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தார் அந்த வெளிப்பாடு பத்தாண்டுகளாக இவர் படுத்த படுக்கையாக இருக்கிறதுக்கு காரணம் மூடி மறைக்கப்பட்ட பாவம் அந்த சகோதரன்ட்ட கேட்டேன் தம்பி ஏதாவது பாவம் செஞ்சுட்டு அதை நீ பாவரிக்க செய்யாமல் இருக்கிறியாப்பா அப்படின்னு கேட்டதுமே அழுதார் ஏராளம் கண்ணீர் சிந்தி அழுதார் அழுதுட்டு சொன்னாரு நான் என் வாலிப வயசுல சொத்துக்கு ஆசைப்பட்டு என் ஒரே தம்பிய கொண்ணு கிணத்துல தூக்கி போட்டுட்டேன் அது யாருக்கும் தெரியாம இன்ன வரைக்கும் மூடி மறைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அவன் அந்த சகோதரனுக்கு கற்றுக் கொடுத்தேன் கண்ணீர் சிந்தி கதறி அழு உன் பாவம் மன்னிக்கப்படும்படியாக ஆண்டவர்கிட்ட கெஞ்சு அவர் மன்னிப்பார் நீ எடுந்து நடப்பாய் என்று சொல்லிட்டு கடந்து சென்றேன் ஒரு வாரம் சென்று அந்த ஆலையை நடந்து வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார் நீங்கள் பாவம் செய்யாமல் மூடி மறைச்சிருக்கிற உங்களுக்கு உடல் நோயை கொண்டு வரும் மனநோயை கொண்டு வரும் ஆன்ம நோயை கொண்டு வரும் ஆகவே இப்பொழுதே பாவ அறிக்கை செய்யுங்கள் ஆண்டவர் உங்களை மன்னிப்பதற்காகவே அவர் காத்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே நீங்கள் பாவம் செய்து அந்த பாவத்தை அறிக்கை செய்யாமல் அப்படியே மூடி மறைச்சி வச்சிருக்கீங்கனாக்கோ இன்னைக்கு ஆண்டோட பாதத்தில் அமருங்க அப்பா நான் பாவம் செஞ்சிட்டப்பா ஏராளம் கண்ணீர் சிந்தி ஆளுங்க மரிய மதலை நாள் எடுத்துக்கணுங்க ஏராளம் பாவம் செய்தாங்க அப்படித்தானே பாதத்தில் அமர்ந்து கண்ணீர் சிந்தி கதறி அழுதாங்க ஆவல் செய்த ஏராளமான பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று வாசனம் கூறுகிறது அப்படித்தானே நீங்க செய்த பாவம் எதுவாக இருந்தாலும் சரி இப்போ ஆண்டோட பாதத்துல அமர்ந்து ஐயா நான் வந்துட்டேன் ஐயா உன் பாகத்துல என்னை என்ன எனக்கு தாங்கப்பா அப்படின்னு சொல்லி கேளுங்க கேட்கிறவங்க பெற்றுக்கொள்வார்கள் அப்பா உன் பாதம் அமர்ந்து விட்டேன் அன்பின் செய்த பாவங்கள் கண்முன்னே வருந்துகிறே நான் கண்ணீரோடு என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரத்தாலே நான் பணியை போல வெண்மையாவிலும் வெண் இயேசையா ஏசையா 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 ரைசலார் ரைசலார் ஒன்னு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களை படியுங்க தீங்கிழைப்போருக்கு இறையாட்சியில் இரையாட்சியில் உரிமை இல்லை என்று உங்களுக்கு தெரியாதா ஏமாந்து போகாதீர்கள் பரத்தமையில் ஈடுபடுவோர் சிலைகளை வழிபடுவோர் விபசாரம் செய்வோர் தகாத பாலுறவு கொள்வோர் ஒருபால் புணர்ச்சியில் ஈடுபடுவோர் திருடர் பேராசையுடையோர் குடிவெறியர் பழி தூற்றுவோர் கொள்ளையடிப்போர் ஆகியோர் இறையாட்சியை உரிமாக்கி கொள்வதில்லை பிரியமானவர்களே நாம் ஒவ்வொருவரும் படைப்பின் மகுடமாகவும் கடவுளின் சாயலாகவும் கடவுள் தங்கி வாழும் கோவிலாகவும் இருக்கிறோம் ஆகவே கட்டளைகளை கடைபிடித்து நாம் எப்பொழுதும் பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும் என்று நம் ஆண்டவர் கிறிஸ்து விரும்புகிறார் மாணவர்களே கவனமாக கேளுங்க பரத்தமையில் ஈடுபடுவோர் சிலைகளை வழிபடுவோர் விபச்சார வேசித்தனங்களை செய்வோர் தகாத பாலுறவு கொள்வோர் ஒருபால் புணர்ச்சியில் ஈடுபடுவோர் திருடர் கொள்ளையர் குடிவெறியர் போன்ற பலருக்கும் இப்படிப்பட்ட பொல்லாத பாவங்களை செய்கிற அனைவருக்கும் நித்திய பேரின்ப வீட்டில் இடமில்லை என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இறையாட்சியை அவர்கள் உரிமையாக்கி கொள்ள முடியாது அப்படிப்பட்ட பொல்லாத பாவங்களை ஒரு நாளும் செய்யாதீர்கள் அப்படிப்பட்ட பாவங்களை செஞ்சாக்க நீங்க எங்க போவீங்க நரகத்துக்கு தான் அங்க போவீங்க ஆகவேதான் ஆண்டவர் சொல்கிறார் இப்படிப்பட்ட பாவங்களை ஒரு நாளும் செய்யாதீர்கள் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற நான் பரிசுத்தரா இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையில் பரிசுத்தராக இருங்கள் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் ஆகவே நாம் கிறிஸ்தவர்கள் என்றால் பரிசுத்த வாழ்வு வாழ்வதற்காகவே அழைக்கப்பட்டு இருக்கிறோம் ஆகவே பிரியமானவர்களே கொல்லாத பாவங்களை செய்து அழிந்து அப்படியே நீங்கள் பாவம் செய்திருந்தால் இப்பொழுது மனம் மாறுங்கள் ஆமேன் லேவியர் இருபதாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்தை படியுங்க பெண்ணோடு உடலுறவு கொள்வது போன்று ஆணோடும் உடலுறவு கொண்டால் அவ்வாறு செய்வது அருவருப்பு இருவரும் கொல்லப்பட வேண்டும் இருவரின் குருதி பழியும் அவர்கள் மேலேயே இருக்கும் முக்கியமானவர்களே கவனிங்க ஒரு பால் புணர்ச்சி ஆண்டவருக்கு அருவருப்பு இப்படிப்பட்ட இழிவான பாவத்தை செய்தால் உங்கள் உடலால் நீங்கள் கடவுளை இழிவுபடுத்துகிறீர்கள் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள் ஆதியிலே ஆண்டவராகிய கடவுள் மானிடரை ஆணும் பெண்ணுமாக படைத்தார் ஆணும் பெண்ணுமாக படைத்து அவர்களை ஆசீர்வதித்து பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றார் இந்த கட்டளையை உதாசீனப்படுத்தி ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் தங்கள் உடல்களை இழிவுபடுத்தி வெக்கக்கேடான பாவத்தை செய்யும் பொழுது அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாகிறார்கள் ஒரு சில நாடுகள் ஒருபால் திருமணத்தை அனுமதிக்கிறார்கள் இந்த சீர்கெட்ட பாவத்தை ஒரு சில தலைவர்களும் அனுமதிக்கிறார்கள் ஊக்குவிக்கிறார்கள் இவர்களும் சபிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்கிறார் ஒருபால் புணர்ச்சிக்காரர்களே அவர்களை ஊக்குவிப்பவர்களே இப்பொழுது மனமாறுங்கள் சாத்தான் உங்கள் அகக்கண்களை குருடாக்கி விட்டான் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி இப்பொழுது நீங்கள் மனம் வாழ்வை உரிமையாக்கி கொள்ள முடியாது என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள் ஒரு சில நாடுகள் ஒருபால் திருமணத்தை சட்டமாக்கி இருக்கிறார்கள் ஆனால் அது இயற்கைக்கு மாறானது ஆண்டவருக்கு அருவறுப்பு என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து இப்படிப்பட்ட பாவத்தை ஒரு நாளும் செய்யாதீர்கள் இப்படிப்பட்ட பாவ பழக்கத்துக்கு நீங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறீர்கள் என்றால் இப்பொழுதே மாறுங்கள் ஆமேன் தொடக்க நூல் பத்தொன்பதாவது அதிகாரம் நான்கிலிருந்து ஐந்து வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள் சொரா என்கிற நகரங்களில் வாழ்ந்த மக்கள் ஒருபால் புணர்ச்சிக்கு அடிமைப்பட்டு கிடந்தார்கள் ஆண்டவர் அந்த நகரங்கள் மீது கந்தகத்தையும் நெருப்பையும் பொழிய செய்தார் மக்களும் மாண்டு போனார்கள் ஆண்டவருக்கு அருவறுப்பு ஒரு வாழ் புணர்ச்சி ஆகவே ஒரு நாளையும் இடைப்பட்ட பாவங்களை நீங்கள் செய்யவே கூடாது அழிவது சத்தியம் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள் ரோமர் ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஏழு வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பெருமாக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதித்து அவருக்கு பணிவிடை செய்வதற்கு பதிலாக படைக்கப்பட்டவர்களையும் படைக்கப்பட்டவைகளையும் மனித கைகளால் செய்யப்பட்ட சிலைகளையும் தெய்வம் என்று சொல்லி நீங்கள் அவற்றை ஆராதித்து அவற்றிற்கு பணிவிடை செய்கிறீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை தள்ளிவிடுவார் அப்பொழுது சாத்தான் உங்களை ஆட்கொண்டு வெக்கக்கேடான பாவங்களை செய்ய தூண்டி படைத்தவரையே இழிவுபடுத்துவான் ஆக பெரிய மாணவர்களே இப்படிப்பட்ட இழிவான பாவங்களை ஒரு நாளும் செய்யாதீர்கள் காம வெறியால் உந்தப்பட்டு எரி நரகத்திற்கு போகாதபடி இப்பொழுதாவது மனமாறுங்கள் ஆமேன் ஆமேன் ஒருபால் புணர்ச்சி என பாவம் சாபத்தையும் அவமானத்தையும் மான கேட்டையும் உங்களுக்கு கொண்டு வரோம் உங்கள் நல்ல பெயரை எடுத்துவிடும் என்பதை திட்டமும் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் பயத்தையும் குற்றப்பழி உணர்வையும் கொண்டு வரோம் உடல் உள்ள ஆன்ம சுகத்தை நாசப்படுத்தும் என்பதையும் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் நம்மை பரிசுத்திற்கு அழைத்திருக்கிறார் நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஆகவே உங்கள் உடலே கடவுளுடைய ஆலயத்தை ஒரு நாளும் அசுத்தப்படுத்தாதீர்கள் இழிவுபடுத்தாதீர்கள் பாவத்தை செய்யாதீர்கள் ஒன்னத்திய நான்காம் அதிகாரம் ஏழுல இருந்து எட்டு வர சனங்களை படியுங்க கடவுள் நம்மை ஒழுக்க கேட்டிற்கு அல்ல தூய வாழ்வுக்கே அழைத்தார் எனவே இக்கட்டளைகளை புறக்கணிப்போர் மனிதரை அல்ல தம்முடைய தூய ஆவியை உங்களுக்கும் அளிக்கும் கடவுளையே புறக்கணிக்கின்றனர் கடவுள் நம்மை ஒழுக்க கேட்டிருக்க அழைக்கலைங்க தூய வாழ்வு வாழ்வதற்காகவே அவர் அழைத்திருக்கிறார் ஆகவேதான் நாம் ஒவ்வொருவரும் தூய வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக கட்டளைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார் கட்டளைகளை நாம் புறக்கணித்தோம் என்றால் கட்டளைகளை நமக்கு கொடுத்திருக்கிற கடவுளையே புறக்கணிக்கின்றோம் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள் உடல் பரத்தமைக்கு அல்ல பாண்டவருக்கே உரியது ஆகவே இந்த உடலால் கடவுளை பெருமைப்படுத்த வேண்டும் பெரிய மாணவர்களே நீங்கள் யாரை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் எதை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் நீங்க படிச்சிருக்கிற படிப்பை பெருமைப்படுத்திக்கிட்டு இருக்கலாம் நீங்க வச்சிருக்க சொத்தை பெருமைப்படுத்திட்டு இருக்கலாம் நான் யார் தெரியுமா நான் எப்படிப்பட்டவ தெரியுமா நான் எந்த குடும்பத்தை சேர்ந்தவ தெரியுமா என் வீட்டுக்காருக்கு என்ன வேலை தெரியுமா என் எத்தனை லட்சம் சம்பாதிக்கிறான் தெரியுமா என்று சொல்லி பெருமைப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் எதற்காக அழைத்திருக்கிறார் என்றால் அவரை பெருமைப்படுத்த அவரை மகிமைப்படுத்த அலலூயா உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள் அழல் லூயா இந்த உடலால் யாருக்கு பெருமை சேர்க்கணும் கடவுளுக்கு பெருமை சேருங்க நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க உங்கள் வீட்டுக்காரர் நீ எங்கே போயிட்டு வந்தேன் கேட்குறாரு பேசாமல் இருக்கிறீங்க மொத்த 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 நாலு மொத்த மொத்துறாரு சீனாயை விடு அப்படின்னு சொல்லலாமா ஸ்தோத்திரமாப்பா இந்த உடலில் நல்லா அடி விழுகுதாப்பா இந்த உடலால் உண்மை மகிமைப்படுத்துறேன் ஆண்டவரே உமை பெருமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே அப்படி சொல்லணுமா வெடுக்குன்னு கடிக்கணுமா என்ன செய்யலாம் உங்கள் உடலால் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அலலூயா கட்டளைகளை கடைப்பிடித்து ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி எப்பொழுதும் பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும் உங்கள் உடலால் கடவுளை பெருமைப்படுத்துங்கள் அலலூயா உங்கள் உடல் கடவுளுக்கு சொந்தம் உங்கள் உடலை கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பழியாக ஒப்பு கொடுங்கள் அமேன் உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையாய் முகந்து மகிழும் ஐயா அமேன் அமேன் ரைஸ் லார் ரைஸ் லார் உடல் யாருக்கு சொந்தம் இயேசுவுக்கு சொந்தம் இயேசுவுக்கு சொந்தமானதை யாருக்கு கொடுக்கணும் இயேசுவுக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் இயேசுவுக்கு கொடுக்கணும் நல்ல உடலா கொடுக்கணுமா அழுகிய உடலா கொடுக்கணுமா நல்ல வாசனை நிறைஞ்ச உடலா கொடுக்கணுமா அழுகி புழுத்து போன உடலா கொடுக்கணுமா அப்படின்னா பர்சுத்த வாழ்வு வாழுங்கள் அமீன் ரேசலோ ரேசலோ மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழுல இருந்து இருபத்தி எட்டு வர உலகங்கள படியுங்க விபசாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபசாரம் பிரியமானவர்களே ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்கும் எவரும் ஏற்கனவே அந்த பெண்ணோடு தன் உள்ளத்திலே விபச்சாரம் செய்தாயிற்று என்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆமேன் ஆமேன் கண் தான் எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர் உண்மையா பொய்யா உண்மை இந்த கண்ணு மட்டும் இல்லைனாக்கா நம்ம பாவமே செய்ய மாட்டோங்க அப்படித்தானே இந்த கண்ணு இருக்கிறதுனால தான் எல்லா பாவத்தையும் எதையெல்லாம் பார்க்குறீங்களோ அதெல்லாம் வாங்கணும் எதை இதெல்லாம் பார்க்குறீங்களோ அதெல்லாம் தின்னணும் எதை இதெல்லாம் பார்க்குறீங்களோ துணி கடையில் அதெல்லாம் வாங்கி உடுத்திக்கிறணும் அப்படித்தானே அந்த கண்ணு சும்மா இருக்காதுங்க வீதியில் போய்கிட்டே இருக்கீங்க டேய் கரும்பு ஜூஸ்டா வாங்கி அடிக்கலாம் கொஞ்சம் தூரம் போகிறீங்க ஐஸ்கிரீம்டா வாங்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறீங்க ஓ பழ ஜூஸுடா வாங்க அடி வெயிலாக இருக்குது வறுசே அரை கிலோமீட்டருக்கு ஒருக்கா அரை கிலோமீட்டருக்கு வரக்கா வாங்கி அடிச்சுக்கிட்டே போ இதை சொல்கிறது யாரு கண்ணு கண்ணு அப்படித்தானே கண்ணு பாக்குது ஏ குடி உடம்புக்கு நல்லது வாங்கி குடி உடம்புக்கு நல்லது கடைசியில் போய் மருத்துவமனையில் போய் படுக்கிறது வரைக்கும் இந்த கண்ணு என்ன செய்யும் வாங்கு 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 கடைசியில் போய் மருத்துவமனையில் படுத்துக்கோன்னு சொல்லும் ரெய்சலா அங்க பிரியமான கண்களுக்கு கழிப்பூட்டுகிறது என்று சொல்லி ஆதாமம் ஏவாலும் விளக்கப்பட்ட மரத்தின் கனியை பறித்து உண்டார்கள் கீழ்படியாமை என்னும் பாவத்தை செய்து பாவத்துக்கும் சாபத்துக்கும் மரணத்துக்கும் அடிமைப்பட்டு போவதற்கு காரணமாக இருந்தது கண்ணு கண்ணு பார்த்து விபச்சார பாவம் செய்வதற்கு காரணமாக இருந்தது கண்ணு அக்கான் பாபிலோனிய சால்வையை பார்த்து தங்க கட்டியை பார்த்து வெள்ளிக்கட்டியை பார்த்து திருட்டு பாவம் செய்வதற்கு காரணமாக இருந்தது கண்ணு எல்லா மூல காரணமா இருக்குதுனாக்கா ஆண்டவர் என்ன தெரியுமா ரெண்டு கண்களோட நரகத்துக்கு போறதை விட ஒற்றை கண்ணோட பரலோகம் போறது நல்லது ஆகவே ஒரு கண்ணை பிடுங்கி எரிஞ்சிரு அழகூயா அப்படின்னா என்ன அர்த்தம் கண் தான் எல்லா பாவங்களுக்கும் ஆணி சொல்லி உனக்கு தெரியுதுனாக்கம் உன் கண்களால் நீ நிச்சயம் நிச்சயமாக பாவம் செய்யவே கூடாது அல்ல லுய்யா ஆண்டவர் சொல்றாரு உனக்கு தெரியுது கண் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு கண்ணை கட்டுப்படுத்து ரேசுவார் பாவங்களுக்கு காரணமான கண்களை நீ கட்டுப்படுத்தி வாடனுமே ஒழியே அதை பிடுங்கி எரிஞ்சிரு ஆண்டவர் சொல்லலை பிடுங்கி எரிஞ்சிருன்னு சொன்னாக்க ஆண்டவர் உளவுக்கு ரெண்டு கண்களை கொடுத்துருப்பாரா அதை பாதுகாத்துக்கொள் உன் கண்களோடு ஒரு ஒப்பந்தம் செய் நீ பாவம் செய்யாதபடி செய்யாதபடி கண்களோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொள் நடந்து உனக்கு இச்சையை தூண்டக்கூடிய ஒருத்தர் ஆபாச உடுத்தி வந்துகிட்டு இருக்கிறாங்க நான் அந்த பெண்ணை பார்க்க மாட்டேன் என்று உன் கண்களோடு ஒரு ஒப்பந்தம் செய் மூவி பார்க்க மாட்டேன் சினிமா சீரியல்ஸ் பார்க்க மாட்டேன் என்று உன் கண்களோடு ஒரு ஒப்பந்தம் செய் கண்களுக்கு களி பூட்டக்கூடிய மதுபானங்களை பார்க்க மாட்டேன் போதை மருந்துகளை பார்க்க மாட்டேன் என்று உன் கண்களோடு ஒரு ஒப்பந்தம் செய் இளம் பெண்களையும் இளைஞர்களையும் இச்சையோடு நோக்க மாட்டேன் என்று உன் கண்களோடு ஒரு ஒப்பந்தம் செய் செய்யா உன்னை அழிவுக்கு எட்டு செல்லும் எதுவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர்களை நான் பார்க்க மாட்டேன் என்று உன் கண்களோடு ஒரு ஒப்பந்தம் செய் செய்யாண பிள்ளை நீங்கள் செய்திருக்கிற ஒப்பந்தத்துல நிலச்சி நிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அதிகாலையில் எழுந்து துதிக்க வேண்டும் செய்யணும் அதிகாலை காலையில் அதிகாலையில் எழுந்து துதிக்க வேண்டும் அதிகாலையில் இருந்து நீ கம்பளிய போட்டு நல்லா பொத்திக்கிட்டு ன்னுன்னுன்னுன்னுன்னு கொரட்டை விட்டுக்கிட்டு தூங்கினாக்க கண்களின் இச்சையிலேருந்து விடுதலை பெறவே முடியாது ஆகிய முதலாவதாக நீ என்ன செய்யணும் அதிகாலையில் எழுந்து துதி வல்லமையோடு துதி துதிக்க 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 உன் கண்களின் இச்சை பறந்து போய்விடும் இச்சையின் ஆவி உன் உடம்ப விட்டு ஓடி போய்விடும் ரெண்டாவதாக வேதவசனத்தை வாசி வாசித்து வாசித்து நீ தியானம் பண்ணும் பொழுது இச்சையின் ஆவி ஓடி போயிடும் இறை வார்த்தை உனக்கு விடுதலையை கொடுக்கும் மூன்றாவதாக ஏ நாமத்தை சொல்லி ஜெபி மேலையும் கீழே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஏசப்பா ஸ்தோத்திரமாப்பா ஏதோ யானை முன்னால வர்றது மாதிரி இருக்குதாப்பா அதை நான் பார்க்காமல் இருப்பதற்கு கிருபை கூட ஆண்டவரே ஜெபிக்கலாமா ஜெபிக்க கூடாதா ஆண்டவரே முன்னால வர்றது யாரோன்னு தெரியலையே அது உடை உடுத்தி இருக்குதா இல்ல கறிப்பூசி இருக்குதான்னு தெரியலையே ஆண்டவரே மனை மணியம் அப்பா அதை பார்க்காம இருக்கிறது எனக்கு ஐயா நன்றி இயேசுவே ஸ்தோத்திர இயேசுவே சொல்லலாமா சொல்லக்கூடாதா இயேசு நாம சொல்லிக்கிட்டே நடங்க இயேசு நாம சொல்லிக்கிட்டே பாடுங்க இயேசு நாம சொல்லிக்கிட்டே உறங்குங்க அப்பொழுது எந்த சோதனையும் உங்களை நெருங்க முடியாது உபவசித்து ஊக்கமாக செவியுங்கள் நற்செய்தியை வல்லமையோடு பறை சாற்றுங்கள் கிரைசலார் கிரைசலார் அப்பொழுது கண்களின் இச்சை மிகவும் சுலபமாக வெல்லலாம் கிரைசலார் கிரைசலார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து என்று சொன்னார் ஒரு தரோதரா எல்லாரும் போயிட்டாங்க காரணம் என்ன எல்லாருக்குள்ள எல்லோரும் பாவிகளாக இருந்தார்கள் இன்றைக்கு என்ன நடக்குது ஏராளமான மக்கள் விபச்சார பாவத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்குறாங்க குடும்பங்களை எடுத்துக்கிறோங்க குடும்பங்களிலே கணவன் மனைவிக்கிடையே பிரமாணிக்கம் கிடையாதுங்க கணவன் ஒரு திசையில் போறாரு மனைவி ஒரு திசையில் போகிறாங்க பிள்ளைங்கள் பாவம்போல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க என்னடா ரெண்டு திசையில் போகிறாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு காலகட்டத்தில் இந்த பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க அவங்க ஒரு திசையில் போகிறாங்க அப்பாவும் அம்மாவும் பார்க்குறாங்க என்னடா அது நம்ம பிள்ளைங்களும் போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களால கேட்க முடியுமா கேட்க முடியுமா கேட்க முடியாது காரணம் என்ன அப்பாவும் அம்மாவும் துர்மாதிரியான வாழ்க்கை வாழ்றாங்க பிரியமானவர்களே ஏராளமான பிள்ளைகள் தவறான உறவுகளுக்கும் போதை பொருட்களை உபயோகிக்கிறதுக்கும் நீலப்படங்களை பார்க்கறதுக்கும் விபச்சார வேசித்தனங்களை செய்யறதுக்கும் கற்பழிப்பு கருச்சிதைவு கொல கொள்ளை திருடு தீவிரவாத வெறிச்செயல்களுக்கு அடிமைப்பட்டு தங்கள் எதிர்காலத்தையே சூனியமாக்கி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு காரணம் யாரு அப்பாவும் அம்மாவும் இதுக்கு காரணம் யாரு அப்பாவும் அம்மாவும் பெற்றோர் துர்மாதிரியான வாழ்க்கை வாழ்வதனால் இன்னைக்கு ஏராளமான பிள்ளைகள் தங்கள் எதிர்காலத்தை இழந்து நிற்கிறார்கள் துர்மாதிரியான வாழ்க்கை வாழும் பெற்றோரே இப்பொழுதாவது மனம் மாறுங்கள் நீங்கள் துர்மாதிரியான வாழ்க்கை வாழ்கின்றீர்கள் என்றால் உங்கள் கழுத்தில் இயந்திர கல்லை கட்டி தொங்கவிட்டு ஆழ்ந்த சமுத்திரத்தில் அழுத்துவது நல்லது என்று ஆண்டவர் கூறுகின்றார் அப்படி என்றால் நீங்க செத்து போங்கள் என்று ஆண்டவர் சொல்லலங்க நீ மனமாறு திரும்பவும் அப்படிப்பட்ட பாவத்தை நீ செய்யாதே என்று ஆண்டவர் கூறுகிறார் நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரம் ஒன்னாவது வசனத்தை படியுங்க திராட்சை ரசம் ஒழுங்கினத்தை தோற்றுவிக்கும் போதை தரும் குடி அமளியை தோற்றுவிக்கும் அவற்றில் நாட்டங்கொள்பவர் மடையரே திராட்சை ரசம் ஒழுங்கு இனத்தை தோற்று வைக்கும் போதை தரும் மது அமளியை தோற்று வைக்கும் இவற்றில் நாற்றம் கொள்வோர் மடையர் என்று ஞானியார் கூறுகிறார் திராட்சை ரசமும் மதுவும் உங்கள் அறிவை கெடுக்கும் என்று இறைவாக்கினர் ஒசையா சொல்கிறார் ஆக பிரிய மாணவர்களே குடிப்பதை நிறுத்துங்கள் அழலுயா குடி உங்கள் அறிவை கெடுக்கும் ஒழுங்கினத்தை தோற்று வைக்கும் குடி உங்கள் குடும்பத்தை குடி நல்ல பெயரை யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்களை உங்க குடும்ப நபர்களே என்ன சொல்லுவாங்க யாரு லோலோன்னு குடிச்சிட்டு தீர்வு கிடக்குற எங்கேயாவது போய் தொலைய நாங்களாவது நிம்மதியா இருக்கலாம் சொல்றாங்களா இல்லையா என்னைக்கு வீட்டுல சொந்த வீட்டுலயும் உனக்கு இடம் இருக்காது பரலோகத்துல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவருக்காகவும் ஒரு வீடு ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறாரே மனித கைகளால் கட்டப்படாத ஒரு வீடு ஒன்று நம் ஒவ்வொருவருக்கும் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறாரே அந்த வீட்டிலும் உனக்கு இடம் இருக்காது ரேஸ்லோ இந்த உலகத்தில் உன் குடும்பத்திலும் உனக்கு இடம் இருக்காது மறு உலகத்தில் பரலோகத்திலும் உனக்கு இடம் இருக்காது அப்படின்னா எங்கே இடம் இருக்கும் மதுவான பெரியர்களுக்கு இடம் எங்கே இருக்கும் நரகத்துல எரி நரகத்தில தான் உனக்கு இடம் இருக்கு ஆகவே இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மதுபான பிரியர்களே இப்பொழுது தாவதமான மாரே प्रेज लॉर्ड प्रेज लॉर्ड குடிப்பது பாவம் உடல் சுகத்தை நாசப்படுத்தும் வறுமையையும் சண்டை சச்சரவுகளையும் மானக்கேட்டையும் கொண்டு வரும் என்கிற அறிவே இல்லாமல் குடிச்சவனும் குடிக்கிறான் படிக்காதவனும் குடிக்கிறான் இரவு முழுவதும் குடித்து வெறித்து உல்லாச அனுபவித்து உறங்கி எழுந்து அடுத்த நாள் காலையில ஆராதனை கூட்டங்களுக்கும் வழிபாடுகளை வழிநடத்துவதற்கும் கடந்து செல்பவர்களே உங்களுக்கு ஐயோ கேடு ஏழையின் புதல்வர்களுக்கு நடந்தது உங்களுக்கு நடக்கவனம் இப்பொழுதே மனம் இனி காலம் செல்லாது குட்டித்து வெறித்து வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களே மக்களுக்கு பலருக்கும் வழிகாட்ட வேண்டிய நீங்களே குடிவேறிக்கும் ஒழுக்க கேட்டுக்கும் அடிமைப்பட்டு அறிவு கட்டவர்களாக வாழும் பொழுது யார்தான் இந்த மக்களை இயேசு கிறிஸ்துவிடம் வழிகாட்ட முடியும் யார் உங்கள் போதனையை கேட்டு மனம் மாற முடியும் இப்பொழுதே நீங்கள் மனம் மாறுங்கள் ஆண்டவர் பாதத்துல விழுங்க அப்பா நான் பாவம் செய்துட்டேன் ஆண்டவர என்னை மன்னிங்கப்பா என்று சொல்லி கண்ணீர் சிந்தி கதறி அழுங்கள் பாவம் இல்லா பருசுத்த வாழ்வு வாழ்வதற்கு குட்டி பழக்கத்தை வேறோடு பிடிங்க ஏறியுங்கள் பிரியமானவர்களே நம் ஆண்டவர் ஏசு கிருஷ்ண பாதத்துல விழுந்து கதருங்க ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி ஐயா பரிசுத்த வாழ்வு வாழ்வதற்கு எனக்கு அருளை தாருமையா தூயா ஆவியால் என்னை நிரப்புங்கப்பா என்று சொல்லி கதருங்க கேட்கிற எல்லோரும் பெற்றுக்கொள்வார்கள் என்று நம் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் ஆகவே இனியும் காலம் தாழ்த்தாதீர்கள் பார்க்கலாம் நாளைக்கு அடுத்த நாள் பார்க்கலாம் நாளைக்கு மட்டும் குடிச்சுக்கிறேன் அடுத்த நாள் குடிக்க மாட்டேன் அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் மட்டும் குடிச்சுக்கிறேன் அப்புறம் குடிக்க மாட்டேன் என்று சொல்லி சவக்குழியில ஒன்றே வைக்கிறது வரைக்கும் குடிக்காத இன்றைக்கு இந்த இறை செய்தியை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் நீ யாராக இருந்தாலும் சரி இப்பொழுதே மனமார் பிரேஸ்லார் பிரைஸ்லா நிரப்புங்க பா நிரப்புங்க பா என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்க பா நிற பெங்கப்பா நிற பெங்கப்பா உம் பரிசுத்த ஆவி நிரப்புங்கப்பா Praise the Lord Praise அதிகாரம் பதினான்காவது வசனத்தை படியுங்க மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் பிన్నக தந்தையும் உங்களை மன்னிப்பார் Praise பிரியமானவர்களே உங்களுக்கு எதிராக குற்றம் செய்வர்களை நீங்கள் மன்னித்தால் பின்னகத் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார் என்று வசனம் கூறுகிறது பிரியமானவர்களே உங்கள் பெயரை கெடுத்தவர்களையும் உங்கள் படிப்பை பாதியிலே நிறுத்துவதற்கு காரணமாக இருந்தவர்களையும் உங்கள் தொழிலை நாசப்படுத்தியவர்களையும் உங்கள் மனைவி மகளின் கற்பை சூறையாடியவர்களையும் உங்கள் கணவனை அல்லது மனைவியை அபகரித்துக் இருப்பவர்களையும் உங்கள் அருமையான குடும்பத்தை உடைத்து நாசப்படுத்தியவர்களையும் கடன் வாங்கிக்கிட்டு கடனை கொடுக்க மறுக்கிறவர்களையும் கொள்ளையடிப்பவர்களையும் உங்களை ஏமாற்றுகிறவர்களையும் உங்கள் நண்பர்களே உங்களுக்கு எதிரியாக மாறிவிட்டார்கள் என்றால் இவர்களையெல்லாம் மன்னிப்பது கஷ்டம் அப்படித்தானே உண்டா இல்லையா பிரியமானவர்களே இவர்களெல்லாம் மன்னிப்பது மிகவும் கஷ்டம் ஆனால் தூய ஆவியாரின் அருள் கொண்டு தூய நீங்கள் சத்தியம் சத்தியமாக மன்னித்தே ஆக வேண்டும் காரணம் நீங்களும் கிறிஸ்தவர்கள் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்றால் உங்களுக்கு எதிராக யார் தீமை செய்தாலும் மன்னித்தே ஆக வேண்டும் ஆகவேதான் ஆண்டவர் சொல்கிறார் உங்களுக்கு தீமை செய்தவர்களை மன்னித்து அவர்களுக்காக ஜெபியுங்கள் சொல்றாரா இல்லையா இல்ல தீமை செய்வர்களே ஒரு கணந்து வாங்க அப்படின்னு சொல்றாரா இல்லைங்கனா கிறிஸ்துவை போல வாழ வேண்டும் ஒரு சத்தியத்தை அறிந்துக்கிறங்க இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது இன்னைக்கு அநேகர் தொண்ணூத்தி ஒன்போது சதவீத மக்களும் இந்த உலகம் தான் நிரந்தரம் அப்படின்னு சொல்லி வாழ்றாங்க அப்படித்தானே தற்காலிகமானதுங்க இன்னைக்கு கல் தட்டி நீ கீழே ஒரு ஒருவேளை உடனே பணமாத்தான் தூக்கி எடுக்கணும் அப்படித்தானே நடந்த ஒரு நிகழ்வு கணவனுக்கு மனைவிக்கு சண்டை பயங்கரமான சண்டை வந்துருச்சு அப்ப கணவன் சொல்றாரு ஏய் போய் ஒரு டீ குடிச்சிட்டு வந்து உன்னை பின்னி எடுக்கிறேன் பாருடி அப்படின்னு சொல்லி டக்குன்னு பைக்க அழுத்திட்டு ஓடினார் டீ ரெண்டு முடக்கு கூட குடிச்சிருக்க மாட்டாரு கப்பு கீழே விழுந்து ஐயாவும் கீழே விழுந்து அங்கேயே சுருண்டு விழுந்து செத்து போயிட்டார் இப்ப வந்து என்ன செய்வார் மனுஷ வாழ்க்கை அவ்வளோதாங்க எங்க ஒரே ஒரு செகண்ட்ல போயிருங்க ஒரே ஒரு நிமிஷத்துல போயிருங்க அதுக்கு மனுஷர் பாடு பாடு நான் யார் தெரியுமா நான் வந்து உனே வைக்கிறேன்னா தீக்கிறேனால பாத்துக்கிறேன் நான் இவனாக்கம் நான் எட்டி மிதிப்பனாக்கும் குத்துவனாக்கும் ஆண்டவர் இதெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாரு அப்படிதானே இன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்கு வாழ்க்கை ரெண்டு வாரம் இருக்கு வாழ்க்கை இன்னும் நாலு வாரம் இருக்கு வாழ்க்கை அதுக்குள்ள நீ பேசுற சவுடால் நீ நடக்கிற நடை நீ உடுத்துற உடுப்பு சொல்வாரா இல்லையா ஒவ்வொரு நொடி போனதும் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாக இருங்கள் பரிசுத்தமாக வாழுங்கள் அலலூயா பிரியமான பிள்ளே நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை மரணத்துக்கு பிறகுதான் இருக்குதுங்க மரணத்துக்கு முன்னால இப்ப நம்ம வாழ்றோம் இல்ல இது தற்காலிக வாழ்க்கை மரணத்துக்கு பிறகு நிரந்தரமான வாழ்க்கை நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கு தகுந்தபடி பரலோகமோ நரகமோ நமக்கு கிடைக்கும் அப்போ பரலோகம் போகணும்னாக்கும் உங்களுக்கு எதிராக குற்றம் செய்த எல்லோரையும் என்ன செய்யணும் மன்னிக்கணும் அதுக்கடுத்து என்ன செய்யணும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதித்து அவருக்கு மாத்திரம் பணிவிட செய்ய வேண்டும் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் ஆண்டவரை அன்பு செய்ய வேண்டும் உன்னைவே நீ அன்பு செய்வது போல உனக்கு அடுத்து இருப்பவனையும் அன்பு செய்ய வேண்டும் ஏராளம் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் அப்பொழுது நீ மறிக்கும் பொழுது என்ன கிடைக்கும் நித்திய பேர் என்பத்திலே உனக்கு கிடைக்கும் அதுக்கு பதிலாக நீங்க என்ன செய்வீங்க கட்டளைகளை உதாசீனப்படுத்தி நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க மாட்டோம் என்று சொல்லி படைக்கப்பட்டவைகளையும் படைக்கப்பட்டவர்களையும் மனித கைகளால் செய்யப்பட்ட சிலைகளையும் தெய்வங்களையும் சாத்தானையும் ஆராதித்து அவர்களுக்கு பணிவிடை நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் அழிவது நிச்சயம் போவீங்க நரகம் தாத்தானுடைய ராச்சிய எதுங்க எரிநரகம் அங்கேதான் நீங்களும் போவீங்க ஆக பிரியமானவர்களே இந்த லோகத்துல நம்ம வாழும் பொழுது ஆண்டவருக்கு உகந்த பரிசுத்த வாழ்வு நம்ம வாழ வேண்டாம் ஆண்டவராகிய கடவுள் ஆசீர்வாதத்தை சாபத்தை நம்ம கைகள்ல வைக்கிறாருங்க உங்களுக்கு ஆசிர்வாதமான பரலோகம் வேணுமா கையை நீட்டி பெற்றுக்கொள்ளுங்கள் சாபமான நரகம் வேணுமா கையை நீட்டி பெற்றுக்கொள்ளுங்கள் அழுகையும் பற்கடிப்பும் வேதனையும் என்றுமே அணையாத நெருப்பம் என்றுமே சாகாத புழுக்களும் தாகமும் நிறைந்த நரகம் வேணுமா இஷ்டம் போல பாவம் செய் இஷ்டம்போல வாழ்ந்துக்கோ இது உலகம் என்பதை மட்டும் நீ உனக்கு நிரந்தர வேணுமா வேணுமா தான் இருக்குது உனக்கு நிரந்தர வேணுமாக்கும் ஆண்டவர் அன்பு செய்யணும் உனக்கு அடுத்திருப்பவனையும் அன்பு செய்யணும் எல்லா மக்களும் உங்களை மன்னிக்கணும் உங்களை ஏற்றுக்கொள்ளணும் உங்களை அன்பு செய்யணும் நீங்க நினைக்கிறது போல உங்களுக்கு அடுத்திருப்பவர்களையும் நீங்கள் மன்னிக்க வேண்டும் நீங்கள் அன்பு செய்ய வேண்டும் நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுக்கு நிரந்தர வாழ்வு கிடைக்கும் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு வசனங்களை படிங்க பேதுரு இயேசுவை அணுகி ஆண்டவரே என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும் ஏழு முறை மட்டுமா என கேட்டார் அதற்கு இயேசு அவரிடம் கூறியது ஏழு முறை மட்டுமல்ல எழுபது தடவை ஏழு முறை என நான் உனக்கு சொல்கிறேன் உங்களுக்கு எதிராக ஒருவர் தொடர்ந்து பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தா தொடர்ந்து இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தா தொடர்ந்து குற்றம் செய்துகிட்டே இருந்தாக்கும் உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா எரிச்சல் வந்துருமா எரிச்சல் வந்துடும் ஒரு தடவை மன்னிக்கலாம் ரெண்டு தடவை மன்னிக்கலாம் மூணு தடவை மன்னிக்கலாம் இது மனுஷனா இது மிருகம் அப்படின்னு சொல்லிடுறீங்க ஆனா ஆண்டவர் என்ன சொல்றா தெரியுமா நீ தொடர்ந்து மன்னிச்சுக்கிட்டே இரு காரணம் என்ன தெரியுமா ஏன் நம்ம மன்னிக்கணும் தெரியுமா நம்ம உள்ளத்துல இருக்க வெறுப்பு எரிச்சல் கோபம் கசப்பு மன்னிக்க முடியாத மனநிலை இதுல நீ விடுதலை பெறணும்னாக்கும் நீ விடுதலை பெறணும்னாக்கும் உனக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நீ மன்னித்தே ஆக வேண்டும் நீ மன்னிக்கும் பொழுது மட்டும் தான் உனக்கு மன்னிப்பீங்களா எலச்சி அப்படின்னு சொல்லுவீங்களா சந்தோஷமா மன்னிங்க காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு விடுதலை கிடைக்குது கசப்பு வெறுப்பு எரிச்சல் கோபம் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார் நீங்கள் உங்களுக்கு தீமை செய்தவர்களை மன்னிக்கும் பொழுது அதே நேரத்துல வரல உரிமை சொத்தாக பெற்றுக்கொள்ளலாம் பிரைசலோ பிரைசலா பிரியமானவங்க என்னதான் இருந்தாலும் சொந்த பலத்திலையும் சொந்த சக்தியிலையும் மன்னிக்க முடியாதுங்க ஏங்க நீங்க சமைக்கிறீங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டு சமைக்கிறீங்க சமைக்கிறது ஈஸியா கஷ்டம் நல்ல சூடா இருக்கு இந்த நாட்கள்ல அதோட நெருப்புக்கு பக்கத்துல இருந்து சமைக்கிறதுன்னா அது எப்படிங்க இருக்கும் அப்படியே வெந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஏதோ சமைக்கிறீங்க சீக்கிரமா முடிச்சுட்டு வந்து வைக்கிறீங்க உங்க கணவர் வர்றார் உட்காந்து ஏழை சாப்பாடு வச்சாச்சு ஒரு வாய் அள்ளி வச்சுட்டு நாய் நாய் தின்னுமாடி இந்த சாப்பாடை அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஐயோ இதான் மனுஷனா இது மனுஷனா இது அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் இன்றைக்கு இந்த இறைச்செய்தியை கேட்ட பிறகு உங்களுக்கு என்ன மனசில் தோணணும் ஆண்டவரே இன்னும் ரெண்டு தடவை இவர் திட்டினாலும் நான் மன்னிக்கிற ஆண்டவரை எனக்கு வேண்டியது பரிலோகம் உங்கள் கண்ணு எங்கே பதிஞ்சுருக்கணும் பர பரலோகத்தில் பதிஞ்சுருக்கணும் உங்கள் கண்ணு பரிலோகத்தில் பதிஞ்சிருச்சினாக்கும் பரலோகத்துக்கு போறதுக்கு யாரெல்லாம் வாய்ப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுக்காக நீங்க நன்றி சொல்லி ஜெபிக்க வேண்டும் என் கணவன் என்னை இன்னைக்கு பார்த்து குமார திட்டார் ஆண்டவரே நன்றியப்பா நன்றியப்பா அப்படி சொல்லுங்க காரணம் என்ன உங்களுக்கு விடுதலை கிடைக்குது பரலோக ராட்சியம் உங்க கையில ரைசலார் ரைசலார் பிரிய மாணவ்ளே நான் பிறரை மன்னிக்கப்பிறதற்கு தூய ஆவியானுடைய உதவி நமக்கு தேவை ஆகவே நீங்கள் செய்ய வேண்டிய நம்பர் ஒன் என்னனாக்கும் தூய ஆவியானுடைய அபிஷேகத்துக்காக செவீங்க தூய ஆவியானவர் உங்களுக்குள் வரும்பொழுது எப்படி மன்னிக்கிறது என்பதை அவர் கற்றுக் கொடுப்பார் சாந்தத்தின் ஆவியால் நிரப்புவார் பொறுமையின் ஆவியால் நிரப்புவார் தன்னடக்கத்தின் ஆவியால் நிரப்புவார் அப்பொழுது உங்களுக்கு தீமை செய்தவர்களை மன்னிப்பது மிகவும் சுலபமாக இருக்கும் இரண்டாவதாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை தியானம் பண்ணுங்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலேயே தொங்கிக்கிட்டு என்ன சொன்னாரு ஆண்டவரே இவர்கள் செய்யறது இன்னதுன்னு அறியாம செய்யறாங்க இவர்களை மன்னியும் ஆண்டவரே அவர் மன்னித்தார் செபித்தார் நீங்கள் தியானம் பண்ணும் பொழுது அந்த கிருபை உங்களுக்கு கிடைக்கும் மூன்றாவதாக இறை வார்த்தையை வாசித்து தியானம் பண்ணுங்கள் இறை வார்த்தையை வாசித்து தியானம் பண்ண தியானம் பண்ண தியானம் பண்ண உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் நான்காவதாக வல்லமையோடு துதியுங்கள் ஐந்தாவதாக உபவசித்து ஊக்கமாக செபியுங்கள் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் இறை செய்தியை கேட்ட பிறகாவது இப்பொழுதாவதமான மாறுங்கள் ஆண்டவராயே இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் 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 பின்னுக்கு மண்ணுக்கு மதிபதியான இயேசு கிறிஸ்துவே தேவாதி சேவனே இந்த நாளுக்காக கோடான கோடி நன்றிகர்த்தாவே தேவாதி தேவனே நீ பரிசுத்தராக இருப்பது போல நாங்களும் எங்கள் சிந்தனையிலும் சொல்லிலும் செயலிலும் எப்பொழுதும் பரிசுத்த வாழ்வால எங்களுக்கு கிருவையை தர வேண்டுமா செபிக்கிறோம் சுவாமி எங்களுக்கு எதிராக தீமை செய்த எல்லோரையும் மன்னிக்க கூடிய நல்ல மனப்பான்மையை எங்களுக்கு தாரும் அவர்களுக்காக செபிக்கக்கூடிய நல்ல மனதையும் எங்களுக்கு தர செபிக்கிறோம் சுவாமி தேவாதி தேவனே தெரிஞ்சோ தெரியாமலோ எங்கள் பலவீனத்தினால் நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம் என்றால் அதை மூடி மறைக்காதபடி பாவ அறிக்கை செய்து பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள கிருபையை எங்களுக்கு தர வேண்டுமாய் செபிக்கிறோம் இயேசுவின் செபிக்கிறோம் செவம் கேளும் நல்ல விதாவே மனிதரே மனிதரே மனம் திரும்புங்கள் மகாராஜா வருகிறார் மனம் திரும்புங்கள் மனிதரே மனிதரே மனம் திரும்புங்கள் மகாராஜா வருகிறார் மனம் திரும்புங்கள் அக்கினியும் பூகம்பமும் திரும்ப போகுதே அக்கினியும் பூகம்பமும் திரும்ப போகுதே அக்கறையாய் சீக்கிரமாய் மனம் திரும்புங்கள் அக்கறையாய் சீக்கிரமாய் மனம் திரும்புங்கள் மனிதரே மனிதரே மனம் திரும்புங்கள் மகாராஜா வருகிறா மனம் திரும்புங்கள் அமேன்